இளம்பிறை போலும் வீட்டனை நந்தி மகந்தன ஞான குழந்தின புந்தியல் வைத்தடி போட்டுகின்றேன். நீ விநாயக சதுர்த்தி ரொம்ப சிறப்பா எல்லாருக்கும் அபிஷேகம் காலம்பரம் அபிஷேகம் ஆகி சந்தன காப்பெல்லாம் ஆச்சு. அதாவது 150 கிலோ குழக்கட்டம் முழு குழக்கட்டையா சுவாமிக்கு நிவேதம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. எல்லா விநாயக சதுர்த்தி ஆவணி மாசம் சுக்கிரப்பட்ட சதுர்த்தி விநாயக சதுர்த்தி மாசம் மாசம் சதுர்த்தி வரும். இதனால ஆவணி மாசம் வர விநாயக சதுர்த்தி. அதாவது வந்து இந்த டேட்டில் வந்து சுவாமி இல்ல தேவா தேவர்கள்லாம் பிள்ளையார் வணங்குறதா ஒரு ஐதீகம். அரிச்சிராப்பர்கள் ஐவலாறு ஆட்கொண்டு நரிச்சிராது நெஞ்சே ஒன்று சொல்ல கேள்வி. திருச்சிராப்பள்ளி என்றது தீவினை நரிச்சிராது நடக்கும் நடக்குமே. திருச்சிராப்பள்ளின்னு சொன்னாலே தீவினை வந்து விலகி போயிடுமா? அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த இந்த திருச்சிராப்பள்ளியிலே திருச்சிராப்புறத்திலே முத்தலை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மலைக்கோட்டை அருள்மிகு தாய்மானவர் மட்டுவார் குரலை உடனுடைய தாய்மானவர் எழுந்தறிகிறார். கீழே மாணிக்க விநாயகர், மேலே உச்சி விநாயகர். அயோத்தியிலே பட்டாபிஷேகம் முடிந்தவுடன் ராமரிடம் விடைபெற்று செல்கின்ற விபீஷணர் அவர் ஞாபகார்த்தமாக ஏதாவது கொடுங்க கேட்கும் பொழுது ரெங்க விமானத்தையே தூக்கி ராமர் கொடுத்துறார். கொடுக்கும்போது எங்கேயும் கீழே வைக்கக்கூடாது, எடுத்து நேராக கொண்டு போய் வைக்கிற இடத்துல வைக்கணும்னு சொல்லி சொல்கிறார். ஸ்தாபிதமாயிடும் அவர் எடுத்துன்னு போகும்போது தேவர்கள்லாம் இந்த விநாயகரை வேண்டிக்கிறாங்க. கடல் கடந்து போகக்கூடாது, மேலும் அரக்கத்தோடைய விபீஷணர் ராவனுடைய தம்பி தானே, இதை தவறுதலாக பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிக்கிறாங்க. அதனால விநாயகர் வந்து ஒரு திருவிளையாடல் பண்ணுறார். சின்ன பையனாக போய் காவிரி கரையில் நிற்கிறார். ஆகாய மார்க்கமாக விபீஷணர் எடுத்துகிட்டு போகும்போது அந்த ரங்க விமானத்தை எப்படியாவது வாங்கி கீழே வச்சிடணுங்கிறதுக்காக அவர் கண்ணில் படுற மாதிரி நிற்கிறார். விபீஷணர் காவிரி ஆற்றை பார்த்தோடனே குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணணும்னு ஆசை வந்துடுது. உடனே யாருக்காவது கொடுத்துட்டு கொடுக்கணும், ஏன்னா ராமர் சொன்னது ஞாபகம் வருது, கீழே வச்சா ஸ்தாபிதமாயிடணும். அதனால இவர் போய் அங்கே அவர் கண்முன்ல படுற மாதிரி நிற்கவும் இவர் கையில் கொடுத்துட்டு போய் குடிக்க போறாரு. ஆனால் விநாயகர் வந்து சின்ன பையனாக நிற்கும்போது அவர் கண்டிஷன் போறாரு, 3 தடவை விபீஷணர் கூப்பிடுவேன் நான், அதுக்குள்ளே நீ வந்தால் வாங்கிக்கணும் இல்லைன்னா கீழே வச்சிருவேன் நான் வந்துடுறேன்னு சொல்றாரு. ஆனால் அதுக்குள்ளே 3 தடவை முத முக்கு விபீஷணா, 2வது முக்கு விபீஷணா, 3வது முக்கு விபீஷணா கூப்பிட்டு கீழே வச்சிடறாரு. வந்து எடுத்து பார்த்தா எடுக்க முடியல, உடனே கோபத்தை விரட்டுறாரு. விரட்டினா சின்ன பையன் தானே மேலே வந்து மலை மேலே உட்காந்துக்கிறாரு. ஓங்கி குட்டின உடனே விநாயகரை காட்சிறார், நான் வந்து ரங்க விமானம் ரங்கநாதர் இங்கே இருக்கணும், ரங்கநாதர் வந்து இங்கே இருக்கிறதுக்கு காரணம் இந்த உச்சி விநாயகர். தலையில் இன்னும் வடு இருக்குது விபீஷணர் குட்டின வடு. விபீஷணர் சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு இங்கே தான் இருக்கணுங்கிறதுக்காக நான் பண்ண திருவிளையாடுன்னு சொல்லி விநாயகர் காட்சி தந்தவுடனே இங்கே இருந்து இலங்கையை பார்த்து போகிறார். அதனால தான் ரங்கநாதர் வந்து பள்ளிக்கொண்ட பெருமாள் வந்து தெற்கு பார்த்து இலங்கையை பார்த்து கடத்திருப்போம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தலம் இந்த விநாயகர் சதுர்த்தியில். கீழே 75 கிலோ, மேலே 75 கிலோ ராட்சச குலக்கட்ட சற்று முன் நேவேத்தியமாகி காலம்பரை மகா அபிஷேகங்கள்லாம் சிறப்பான வழிபாடுகள்லாம் நடந்து பொதுமக்கள் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் 10 நாளைக்கு இந்த சிறப்பான அபிஷேகம் நடக்கும். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.